ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நிறைய பேர் வந்து சயின்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க அண்ட் மேக்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க, என்ன எடுக்கணும் சயின்ஸில் மேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஜென்ரலான டாபிக் தான், பட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நீங்கள் வந்து இது ஜென்ரலாகவே சொல்லித்தரலாம், ப்ரைமரிக்கும் சொல்லித்தரலாம், அண்ட் அப்பர் ப்ரைமரிக்கும் வந்து இதை வந்து சொல்லித்தரலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப டீப்பாக கான்செப்ட் ஓரியன்ட் அப்படிலாம் இல்லை, அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது புலன் உறுப்புகளுடைய பாதுகாப்பு. புலன் உறுப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க, அதாவது கண், காது, மூக்கு, வாய். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடல். ஸோ நம்மளுடைய உடலை, நம்மளுடைய உடல் உறுப்புகளை எப்படி வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். இந்த மாதிரி நீங்கள் உறுப்புகள் ரிலேட்டடான ஒரு படத்தை வந்து அவங்களுக்கு காமிக்கலாம். இப்போ நம்ம நான் காமிச்சிருக்க படம் வந்து கண்களுக்கு ரிலேட்டடானது. முதல்ல வந்து ஒரு கண் பார்வையற்றவர் இருக்கார், கண் மருத்துவர் வந்து நோயாளியை வந்து பரிசோதிக்கிறார். ஸோ அப்போ கண்களை வந்து எவ்வாறு நம்ம வந்து பாதுகாக்கணும், அப்போது எந்த மாதிரியான ஒளியில் நம்ம வந்து படிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் புக்கு படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா, புக்கெலாம் வந்து படிச்சுட்டு போயிருக்கீங்களா, இல்லை பஸ்ஸில் போகிறப்ப படங்களை பார்த்துட்டு போயிருக்கீங்களா, அதே போல் வந்து டிவி வந்து எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம கண் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த கண்ணை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்க, கண்ணை வந்து எப்படி வந்து சுத்தம் செய்யணும், குளிர்ந்த நீரில் வந்து கண்களை வந்து நம்ம வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். அதே போல் குறைஞ்ச வெளிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம படிக்கக்கூடாது, ஏன்னா கண் வந்து பாதிப்பாயிடும். அதே போல் ரொம்ப நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லித்தரணும். அதே காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம முகத்தையும் கண்களையும் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். அதே போல் கூர்மையான பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். கத்திரிக்கோல், கத்தி, பிளேடு, இந்த மாதிரியான கூர்மையான பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய, அதாவது விரல்களை வந்து கிழித்திடும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது அடிபட்டுரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். அதே போல் நம்ம காதுகளையும் பாதுகாக்கணும். காதுகளில் வந்து கூர்மையான ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து உள்ளே விடக்கூடாது, அந்த ஊக்கு அந்த மாதிரியெல்லாம் நம்ம விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த துணியை பயன்படுத்தி அது மூலமாக தான் நம்ம காது வந்து சுத்தம் பண்ணணும். பென்சில், பென்னு, அதுக்கப்புறம் வந்து பின், இது எல்லாத்தையும் வந்து நம்ம காதுக்குள்ளார விடக்கூடாது, ஏன்னா காது வந்து ரொம்ப மென்மையானது. சுத்தம் செய்கிறப்ப ரொம்ப கவனமாக வந்து நம்ம சுத்தம் செய்யணும். நம்மளால் முடியலன்னா பெரியவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க மூலமாக தான் சுத்தம் செஞ்சுக்கணும், நீங்களே வந்து செய்யக்கூடாது. அதே போல் தான் நம்ம மூக்கையும் வந்து பாதுகாக்கணும். அடிக்கடி வந்து கர்ச்சிஃப் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். அதே போல் இந்த மாதிரி கூர்மையான ஆப்ஜெக்ட்லாம் விடக்கூடாது, அது தப்பு. இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் காமிங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரியும். அதே போல் வந்து நீங்கள் பிக்சர்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸே கூட கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லலாம். எது எதெல்லாம் வந்து நம்ம செய்யணும், எது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸ் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதுலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நடிச்சும் காமிக்கலாம், எது எதெல்லாம் செய்யணும், எது எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி கூர்மையான ஆப்ஜெக்டை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு, அந்த மாதிரி நடித்து காமிக்க சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டீமாக பிரித்து அவங்கள வந்து சொல்ல சொல்லலாம், எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி அவங்களையும் வந்து கலந்துரையாட வைங்க. நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சரியா தவறா. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு கேட்கலாம், அவங்கள வந்து யோசித்து பதில் சொல்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து சொல்லணும். இது ஒவ்வொரு மாணவர்களாகவும் கேட்கலாம், இல்லை நீங்கள் வந்து டீமாக பிரித்து கேட்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது விளையாட்டு மூலமாக கூட விளையாட வச்சு அப்படியும் வந்து நீங்கள் கேட்கலாம்.
ஸோ இந்த புலன் உறுப்புகளின் பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதனால தான் நான் காமனாக இது வந்து ப்ரைமரிக்கும் சொல்லித்தரலாம், அப்பர் ப்ரைமரிக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. படங்களை வந்து மோஸ்ட்லி காமிங்க, ஏன்னா அது காமிக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து புரியும், அண்ட் நல்லா வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய பேச வைங்க. இதை பற்றி அவங்கள வந்து பேச சொன்னிங்கன்னா அவங்க நிறையவே வந்து சொல்லுவாங்க. அதையும் வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள், அண்டு உங்களுடைய எக்ஸ்பிளனேஷனையும் தெளிவாக சொல்லுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் அந்த உறுப்புகளினுடைய பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. தேங்க்யூ.